வணக்கம் வசந்த், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் ரீபூட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஆல்ரெடி வந்து இந்த கேமில் பார்ட் 4 நினைக்கிறேன். ஸோ பார்ட் 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதை வந்து இந்த கேமோட எண்டிங் பார்க்க போகிறோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு அதெல்லாம் பண்ணலன்னு வச்சோங்களேன், இன்னும் சொல்கிறது உங்கள் மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் தேங்காய் வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு ஃபைனல் பாஸ் அடிச்சு போட்டு நம்ம வந்து இன்னைக்கு இந்த கேமை முடிச்சிட வேண்டியதா. பாத்துரா தம்பி இருங்க, இவனுக்கு மேலே ஒரு பவர் போட்டுருவேன், என் கிட்ட பிரச்சனை வச்சு பண்ணியே. ஐயோ தம்பி அம்மேங்கோ, அட பாய்களா, ஆரம்பத்திலே கீழே உள்ள விட்டீங்களா, ஏன்டா வண்டே, ஏன்டா டே, நான் எவ்வளோ பெரிய ஏலியன்னு ஒரு ஃபேனு காத்து கடக்கில விழுறேன் நான். அட பாவிச்ச, இதெல்லாம் ஊருக்குள்ளே தெரிஞ்சால் என் மேலே இருக்க மானம் மரியாதை எல்லாம் ஒரே சகையில் போயிடும்டா. டே பேசிக்கிட்டே இருக்கேன், இனிமேல் குதிக்கவே தேவலைங்க, சைலண்டாக போகலாம். இரா தம்பி, இந்த ஓவர் சீன்லாம் கிடையாது, அந்த பாறை வந்தோடனே சைலண்ட்டாக நடந்து போனாலே போதும். ஆ அவ்வளோதான், இனிமேல் குதிச்ச மாவனை அந்த காலை உடச்சிடுவோம் பார்த்துக்க, சைலண்டாக போடா கண்ட்ரி ப்ரூட். ஓகேங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு மூணு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வச்சு கொஞ்சம் அது பண்ணுற அது எக்ஸ்பியோ இபியோ அது எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏலியன் அப்டேட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இவனுங்க இருக்கிற வேலையே இல்லையாடா, இருங்க இவனுங்க மூலம் அடிச்சு போகலாம். டே தம்பி சீக்கிரம் சாவுங்கடா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் டேக் மீ, ஓகே டேக் மீ, சாவுடா. ஏங்க எல்லாம் மாட்டு பயலுங்களாம் இருக்கானுங்க, இருங்க இப்போதைக்கு என் தலையம் ஃபோரம்ஸ், என்னடா ஃபோரம்ஸ் கிளிக் பண்ணியே வரல, இருங்க திருப்பி கொடுப்போம். ஆ வந்துட்டான், இப்போ அடிக்கிற போடுறா, வாங்கடா வாங்கடா. இனிமேல் இந்த பில்டப்பே இங்க பில்டப்புக்கு இனிமேல் இடமே கிடையாது. ஒரு பேச்சு ஆங்கிரின்னு சொன்னேன், யார் ஆங்கிரிங்க வா கொஞ்சம் நீ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில இருந்து பாத்தீங்கன்னு சொல்லலாம் தண்டரை போட்டான். டேய் சாவுடா, எவ்வளோ நேரம் அடிக்குது, இரு ஈ கொடுக்கணுமா, செத்து தோலை. ஓகே ஒரு வழியாக செத்துட்டான். இவனை சாவடிக்கிறதுக்குள்ளே எப்போ பாப்பாப்பா என்னமோ அலைய விட்டாங்க, சீக்கிரம் அப்படியே போ, இந்த வாட்டர் ரயில் வந்துச்சு போகலாங்க, இவன் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறான். பட் ஐயோ இப்போ தாண்டா உனை பற்றி புகழ்ந்து ரெண்டு வார்த்தை பேசினேன், அதுக்குள்ளே உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டடா, டே அதை நீ பண்ணுறா, சீக்கிரம் ஒழுங்காக போடா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 9th லெவல் வந்துட்டோம், மேலே பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னு போட்டிருக்கல. ஸோ இதேமாதிரி இப்போ நம்ம வந்து 1st லெவல் போனோம். சரி ஓகே, பேக் ஷாட் போடு, சரியான அடி, இன்னொரு அடி, இன்னொரு அடி வைக்கிறியா போடு. இந்தமாதிரி வித்தையெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது கண்ணா, மலை மேலே இருக்கிற மாங்ஸ் கிட்ட கற்றுட்டு வந்துடா நான், பேக் ஷாட் இதோட பேர். அதே தம்பி இந்த மூணு பேரும் கூட்டு சேர்ந்து அடிக்கிறானுங்களே, இருங்கடா இருங்க, முதல்ல போடு மூஞ்சில் ஒரு குத்து, இவனுக்கு ஒரு குத்து. டே தம்பி தேவையில்லாமல் நீ என் பிரச்சனைக்கு வர, அப்புறம் என் முழு ரூபத்தை பார்த்த, இவரா இவர்கிட்ட பிரச்சனை பண்ணும் பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீ அழுவுருவ. ஏங்க இப்போ அட பாதிக்கலாம், ஏங்க இப்போதாம்மா 9th ஃப்ளோர் வரும், நானே நினச்சேன் நம்ம 9th ஃப்ளோர்லேருந்து, இல்லை இல்லை ஓ 8th ஃப்ளோர் வந்துட்டோம் அதுக்குள்ளே, பரவாயில்லையே. ஏங்க இப்போ நம்ம சாரிங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இப்போ நம்ம 9th ஃப்ளோரை தாண்டி 8th ஃப்ளோர் வந்துட்டோம், பரவாயில்லையே கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பீடாக போதே. ஓகே இப்போ நம்ம வந்து எந்த ஏரியன் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஏங்க என்னங்க இது ஓவர் ஃப்ளோனை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஸோ மேக்ஸ் பண்ணிடலாம். ஓகே மேக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் ஒன்றே ஒன்று. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிங்கு ஃப்ளை, பாவம் பய போல ஒரு அப்டேட் கூட பண்ணல போல, ஸோ இவனே வந்து ஒரு அப்டேட் பண்ணிடலாம். ஆமாங்க நம்ம வந்து ஆக்சுவலி ஐயோ ஏண்டா, ஏன் ஒரு ஃபேன் எப்படி ஒரு ஃபேன் கற்றுக்கு நீ கீழே வந்தனா எவ்வளோ ஒரு மானக்கேடு தெரியுமா உனக்கு. ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ இருங்க, இவங்க சும்மா கூடாது, ஒரு பேக் ஷாட் கொண்டு போகலாம், பேக் ஷாட் சாவு, அந்த குட்டி குட்டி பசங்கள்லாம் செத்து போயிட்டானுங்க. ஓகேங்க ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கமெண்டில் வந்து பேக் ஷாட் அப்படின்னு போட்டு லைக் பண்ணாதவங்களாம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. 13 பேரா, இறா என் தலைவன் எவன்டாவான், ஐயோ ஃபி ஈட்டு 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 பிளஸ்டான் இவன் எடுத்து, இப்போ பாருங்க எல்லாரையும் அடிச்சு போடுறேன், இவன் தாங்க இப்போ எல்லாரையும் சாவடிக்கணும்னா ஹீட் பிளாஸ்டால் மட்டும்தான் முடியும். எப்பா ஒரு பெரிய அங்கே போகிறாங்களா, எதுவும் நியூக்ளியர் பிளாஸ்ட் வந்த மாதிரியே இதுவாகிடுச்சு. ஆமாம் நான் எதுவும் சொல்ல, ஐயோ
யோப்பா ஜஸ்ட் மிஸ் சோனா அதுவும் சொல்ல வந்தாங்க அப்போ ஐயோ கீழே வந்தானே மறந்துட்டேன். ஆ ஸ்டிங்கு ஃப்ளைக்கு நம்ம என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணவில்லை, அதை முதல்ல யூஸ் பண்ணடே. நான் எப்படி அதை மறந்தேன்னு தெரியல. சரி ஓகே சீக்கிரம் பரவாயில்ல, இப்போ தான் நம்ம வந்து இது செவன்த்தா எயித்தா ஏதோ ஒரு ஃப்ளோரில் தானே இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். டே தம்பிங்களா டேக் கேர், வீட்டில் வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆமாம் அப்புறம் வந்து சூடு பேச்சுன்னா சாப்பிட முடியாது, ஓடுறாங்க வீட்டு கடுப்பேற்ற இவனுங்களை அடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. இதில் அவனுங்களை அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக செம டைம் ஆகிடும். அதனால் அப்படியே எஸ்கேப் ஆகி அப்படி இவனுங்க கிட்ட நேரம் வந்துட வேண்டியதான். டே தம்பி என்ன என்ன வேணும், என்னடா வேணும், இல்லை என்ன வேணும்னு கேட்குறேன். உனக்கு என்னடா உனக்கு என்ன என்ன உனக்கு என்ன இடியாப்பம் வேணுமா, இரு பார்சல் பண்ணி தரேன். உனக்கு உனக்கு என்னது சப்பாத்தியா, வாங்கிக்கூட வாயில் சப்பாத்தி சப்பாத்தி வேணுமா சப்பாத்தி, அங்கே எவ்வளோ பேர் மிஷின் பண்ணி நிறைய சப்பாத்தி வேணுமா சப்பாத்தி. ஐயோ இந்த வாண்டு பசங்களாம் நம்மளை அடிக்கிறானுங்க பார்த்தீங்களா, இதாங்க தாங்க முடியல. இந்த ரோபோட் அடிக்கிற நியாயம் இருக்குது, இவன் ஏதோ ஒரு பணியாரம் பால் பணியாரம் மாதிரி இருக்கான், இவெல்லாம் வந்து நம்ம மேலே கை வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து எயித்துலேருந்து செவன்த் ஃப்ளோர் போயிட்டோம். என்னங்க இது நான் கூட ரொம்ப டைம் ஆகும் இருந்துச்சு, பட் டென்த் ஃப்ளோர்லேருந்து நைன்த் ஃப்ளோர் போனது தெரியுமா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சடுகுடு சடுகுடு அப்படின்ற மாதிரியா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு. ஐயோ ஐயோ இது ரொம்ப தவறு, இது ஆனால் பாய் ஏண்டா ஒய்திஸ் கொலை வரிடா. சரிங்க பார்த்து குதிப்பா பார்த்து பில்டப் போகலாம், பில்டப் மாரிலாம் குதிக்காத ஒழுங்கா பில்டப் பண்ணுறன்ட்டு அசிங்கப்படாமல் சைலண்டாக போ. இனிமேல் நம்மளுக்கு இந்த பில்டப் மாதிரி பண்ணுற வேலையே தேவலைங்க, சீக்கிரம் பார்த்து ஓகேங்களா. ஆ இதே மாதிரி போடா கண்ணா, சூப்பராக கண்ணா, இதே தான் வேணும் எனக்கு. இதேமாரி கீழே உலகம் போ, உனக்கு நான் வந்து சிப்ஸ் வாங்கி தரேன். எங்கள் இன்னும் ஹெல்த் வரும் இல்லையே, எத்தனை பேர் 12 பேர் ஆகா. இருங்க என் அண்ணனை கூப்பிட்றேன், நம்மது அண்ணன் பேக்கால் அடிக்கும் மன்னன், அது பண்ணார் அது சிங்க சிற்பி, அப்புறம் வந்து படிப்பில் கிருப்பி. ஐயோ என்னடா இப்படி அஸ்டானுங்கடே, இறா கை ஊஞ்சிச்சு கை ஊஞ்சிச்சு, இரு மாவு கட்டு போட்டு வரேன், மாவு கட்டு மாவு கட்டு எங்கே இருக்குது எனக்கு சொல்லு. டே 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 இறாரா டே இறா, ஐயோ எத்தனை போகிறா, 4-5 பேர் சேர்த்து அடிக்கிறானுங்களே. இவங்க அப்புறம் வாயிலே புகை ஓடுறான் ஒருத்தன், ஏண்டா இங்கே ஒருத்தன் கை ஊஞ்சி ஃபீலிங்ஸில் இருக்கேன், உனக்கு புகை கேட்குதா புகை. டே 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 இறாரா டே இறாரா, இவன் வேறு எலக்ட்ரிக் ஷாக் போடுறானே, டே கை ஊஞ்சிச்சுடா இருக்கடா. எங்கள் இன்னங்க இது ஏழைனா மாற்ற கூட முடியலங்க, அதுக்குள்ளே இப்படி வந்து அடிக்கிறானுங்க. இரு இறாரா டே ஏழைனா மட்டும் மாற்றிக்கிறேன்டா, ஒரு வாய்ப்பு இறா வந்துட்டான்டா, பேக் ஷாட் மன்னன் இசு பேக் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அப்படியே இருற இருற, ஐயோ அவனால் குதிக்கான்னு முயற்சி பண்ணால் அதுக்குள்ளே இன்னொருத்தவன்ட்டான். டே இறா இறா, நான் யார் தெரியுமாடா, இல்லை நான் யார் தெரியுமாடா, இல்லை என் பேர் தெரியுமா உனக்கு, எனக்கே தெரியாது எனக்கே தெரியாது. அச்சுவிடு அச்சுவிடு சித்திரம் அதான் கடைசி 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 கடைசி, ஏன்டா நீ இன்னும் சாவலியாடா, நீ அவனும் இன்னும் சாவலியா, இன்னும் ரெண்டு பேர் இரு பேக் ஷாட் எப்படியா இருங்க, இவன் மூஞ்சில் அப்படியே ஒரு குதி சாவும்ல சாவு. டேய் உனக்கு எத்தனை தடவை சாவடிக்கணும், உன்னை கடுப்பேத்துறாங்க. பேக்கை வச்சு இவன் மூஞ்சில் அஞ்சு வச்சு அது பண்ண, அது பேக்கை வச்சு இவன் மூஞ்சில் 5 தடவை குதிச்சோம், உன் மண்டை ஓடு உடையலனா நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டானா, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்டா. சரி ஓகே இப்போ நம்ம வந்து 7வது ஃப்ளோர்லேருந்து 6வது ஃப்ளோரா, என்னங்க இது ஃப்ளோரோட நம்பர் இல்லை, தவறான வழி கொண்டுமோ. டேய் ப்ளீஸ்ரா கரெக்டான வழி தானே, இருங்க பார்ப்போம் கரெக்டான வழி தான் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸலரேட் மாற்றிக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போவான். ஏன்டா ஸ்பீடாக போவான்னு சொல்லி எடுத்தால் இவனே சொல்லுவாக தானே போகிறான். சரி பரவாயில்ல, மற்றவங்களை கம்பேர் பண்ணப்போ ஸ்பீடாக போகிறாள், அப்புறம் என்ன அது ஃபைட்டிங் கரெக்டாக பண்ணுவாங்க இவன், எனக்கு அதான் இவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். 6வது ஃப்ளோர் வந்தாச்சு, இருங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்களை அடித்து மேக்ஸிமம் பவர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரிங் ஃப்ளையாக மாதிரி எல்லோரும் அடிச்சு போட்டுடலாம். இருங்க ஆக்சுவலி இவர் இருக்கான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அடி, இவனை வச்சு அடித்தா நம்மளுக்கு HP கிடைக்குவாங்க ஆக்சுவலி, அது கேள்விப்பட்டேன். டேய் போடா உன்னை நம்பி HP கிடைக்குன்னு சொன்னோம் பார்த்தியா, உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நீ ஒரு ஆர்ட். ஏங்க ஐயோ தெரியாமல் இவனுக்கு போய் ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணிட்டேனே, நண்பர்களே என்னை மன்னித்து விடுங்கள். சரி பரவாயில்ல அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம், எப்படியே அடுத்த தடவை டோன்ட் வெரிய கண்ணா பி ஹாப்பியா ஓகேங்க. ஸோ அப் ஐயோ 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 எவன் திட்டினான்னு தெரில. டேய் ஏன்டா ஸ்டிங்கு ஃப்ளை எப்படி யூஸ் பண்ணிடா, நீ எல்லாம் கீழே உளுந்தே சாவடா அப்படின்ட்டு கீழே உண்டேன். சரி ஓகே அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு, ஏன்டா நண்பர்களே உழுங்க நண்பர்களே சாப விடாதீங்க நண்பர்களே கீழே உழுவேன்னு சொல்லிட்டு தெரியாமல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறல, திரும்ப திரும்ப சாப்பிட விடுறீங்களே, ஏன்டா டேய் நீ கீழே விழுந்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சமாளிக்கிறியா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி உடுங்க பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம வந்து 5வது ஃப்ளோர்லேருந்து 4வது ஃப்ளோரா, ஆமாம் 4வது ஃப்ளோர் வந்துட்டோம். இவனுங்க வேற வரானுங்களே, இருங்க ஸ்லோ மோஷன் பண்ணி விட்ருவோம். ஸ்லோ மோஷன் யாரா இன்னும் பாறங்கள் வரவே இல்லையா, அவன் வந்துச்சு தப்பி தப்பி தப்பியா, இவனோட கூட வந்துட்டு போறானுங்க. ஆடா பாய் கீழே வந்தானுங்க,
மண்டையில் மூளை இல்லாத பசங்களாக இருக்கானுங்களே, மூளை இல்லாத பசங்களாக இருக்கானுங்களே. ஆ சீக்கிரம் ஓகே, இங்கே நின்றாச்சு சீக்கிரம், வேகம் வேகம். எனக்கு வேகம்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என் பேர் எக்ஸலரைட்டு. ஓகே சீக்கிரம் போ. ஓகே இங்கே வந்தாச்சு, ஃபைட்டிங் வருதா? ஆட பாவி, ஈ இல்லையடா. சே, ஈ பவர் இருந்தால் கூட நான் அந்த ஸ்ட்ரிங் ஃப்ளையோட பவர் யூஸ் பண்ணியிருப்பேன், பட் என்ன பண்ணுறது? சரி ஃபோராம் வச்சு ஏன்டா, ஆனால் ஃபோராமுக்கு அந்த எஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பவர் சத்தியமாக வேஸ்ட்டுங்க. அது தூக்கி போடுவான், தூக்கி போட்டால் என்ன பண்ணுறது? அது வச்சே தூக்கி போகிறதுக்கு நான் ரெண்டு அடியை வச்சாலே அவன் கீழே வந்துடுவான். அதுக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் எப்படி யூஸ் பண்ணுவேன் நான், அதுக்கு வந்து இவன் தான் பெஸ்ட். அந்த வாட்டர் இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஏலியன் ஓவர் ஃப்ளோ, அவன் தாங்க தலைவன். அப்படியே பேக்கை வச்சு ஒன்றும் இல்லை, ரெண்டே ரெண்டு ஜம்ப்பு தான், அந்த காய் கால் வஞ்சி செத்துருவானுங்க. இப்போ நம்ம எக்ஸலரேட் வச்சுக்கலாங்க, ஏன்னா ஸ்பீடு அடிக்கணும்ல. ஓகே இப்போ பாரா, குத்து 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 குத்து. எப்போ டேய், நான் பயங்கரமாக அடிக்கிறேன் தம்பி. ஏய் எங்க, என்னங்க இது, நான் காமெடி பண்ணுறியாடா? ஆத்தி, இவ்வளோ நேரம் இது தெரிய போச்சு எனக்கு, பயங்கரமாக ஆடுற பைப்புல. ஓகே இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு, ஸோ எனக்கு நிறைய அடிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஈ பவர் சீமா ஃபுல் ஆகிடும். ஃபுல் ஆகிட்டு ஸ்ட்ரிங் ஃப்ளை என்ன தான் பண்ணுறா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். வேர்டு வேர்டு வேர்டு. சரி இவனுங்களே கொஞ்சம் அடிப்போம், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஈ பவர் ஃபுல்லாகும். அடி 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 அடி, தும்சம் பண்ணு தும்சம் பண்ணு தும்சம் பண்ணு, வச்சு போடு வச்சு போடு. ஈ பவர் வந்துருச்சுங்களா? இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேன். கமான் பாய், ஐ ஒர்க்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். டேடே வண்டி வரட்டும். வண்டி வந்துச்சு. ஏய் வருது வருது, ஹை விலகு விலகு, வீட்டு ஜி வெளியே வருது. ஓகே ஒரு வழியாக இப்போ நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. எத்தனை பாறாடே, ஏன்னா இத்தனை பாறை வருது. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த ஃபைட் வந்தோடனே ஸ்ட்ரிங் ஃப்ளையோட பவர் யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே இப்போ வந்து வேர் இஸ் மை தலைவன் ஸ்ட்ரிங் ஃப்ளை, வேர் ஆரியோ, உன் நம்பர் என்னது, உன் நைனா? ஓகே இப்போ பாரலே. ஹேய் என்னடா அது, ஏங்க என்னங்க போட்டான் அவன், உன் முள்ளா என்ன இது, முள்ளு வச்சு அடிக்கிறான், பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கே, பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கே. சரி ஓகே இவனாச்சும் அடிச்சாச்சு, அப்கிரேட்லாம் வாணாங்க. இப்போ என்ன அப்கிரேட் பண்ணிட்டு கேமே நம்ம முடிய போகிறோம், அப்கிரேட் அப்கிரேட் பரவாயில்ல, நம்ம மேக்ஸிமம் நம்மளுக்கு தேவையான எல்லா இல்லையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. ஸோ ஐயோ ஃபோரம்ஸ் மேக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஷாட்டர் அவனும் மேக்ஸு, நெக்ஸ்ட்டு எக்ஸாலரேட்டு எப்பயும் மேக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம தலைவரும் மேக்ஸு. ஸோ நம்மளை வந்து இனிமேலும் வந்து நம்ம ஃபீலிங்ஸ் பண்ண தவிர இதுவே போதும், இதுக்கப்புறம் நான் அந்த இந்த ஸ்ட்ரிங் ஃப்ளைலாம் மேக்ஸ் பண்ண தவிர ஏன்னா நான் எப்படி யூஸ் பண்ண மாட்டேன். ஏய் எங்க நல்லா இருக்கே, ஆக்சுவலி இந்த பவர் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஹெல்த் அவ்வளோ குறைய மாட்டேதுங்க பார்த்தீங்களா, ஹெல்த் வந்து அவ்வளோ யாருக்கும் குறையல. ஸோ அதனால தான் நான் இவனை யூஸ் பண்ணுறதில்ல. டேடே சீக்கிரா, அடாடா சீக்கிரம் அடிச்சு தொடடா. இங்கே பாருங்க எக்ஸ், எங்க இவனை வச்சுலாம் அடிச்சு கேம் முடிக்கணும்னா கண்டிப்பாக சொல்கிற ஒரு நாள் எடுங்க கேம் முடிக்கிறதுக்கு. அநியாயம் பண்ணுறான் தம்பி இவன், ரொம்ப அநியாயம் பண்ணுறான். சீர சீக்கிரம் அடி, இந்த புகை நல்லாயிருக்கு, இந்த புகையை வச்சு அந்த ஈஸி அந்த இது கொடுத்து வச்சு அந்த ஸ்பெஷல் பவர் கொடுத்து ஈஸியாக அடிச்சிடலாம். மற்றபடி இவனை வச்சு நார்மலாக அடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் இதுவே முடிஞ்சிடும். அது கேனன் போல்ட்டே யூஸ் பண்ணிடலாங்க இவனை யூஸ் பண்ணுறதுக்கு. இவங்ககிட்ட இப்போ நீங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னா ஃப்ளை, இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி இடத்துக்கு கரெக்டாக இருக்குங்க, கீழே விழாமல் நைஸாக தப்பிச்சிடலாம். ஓகே வீட்டுச்சு ரெண்டாவது ஃப்ளோருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சா? ஓகே நண்பர்களே இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்தாச்சு, பாஸு ஃபைட்டு வரப்போது. ஸோ சமையல் இருக்கும் போது யார் அந்த பாஸு? டேய் நானே ஒரு பஸ்ஸு, எனக்கு ஏன்டா பஸ்ஸு? ஓகேங்க அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எங்கள் பாஸ் ஃபைட்டுங்க லைக் பண்ணுங்க நினைப்பீங்களே, அப்போ தான் உங்களுக்கு ஆதரவு வரும். ஏய் எங்கள் செத்துட்டான் பிட்டன் கீழே வந்து ஓ பறந்து வந்துட்டான் ஸ்ட்ரிங் ஃப்ளையா மாதிரி. ஓ நீயா, நீ ரொம்ப ஈஸி. அப்புறம் என்ன சொல்கிறா வந்து, ஏய் குண்டா, நோ நம்ம சொல்கிறோம் டே குண்டா அப்படின்றோம். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து, ஓ நான் சொல்கிறத கேளு, நான் சண்டை போட்டேன்னா உன்னால் அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறான். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆமாம் 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 ஆமாம், அப்படியா, நான் ஒன்றும் அப்படி நடக்கல, நான் உன்னை அடித்து தரையில் படுக்க வச்சிருவேன்டா அப்படின்றான். எங்க இவன் பார்க்க கொஞ்சம் பல்காக தாங்க இருக்கேன், பயங்கரமாக நல்லா இருப்பேன் நினைக்கிறேன். ஓகே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓ பாய் அப்படின்றோம். டே 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 இரா இரா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது டேக் மை பவர்ஃபுல் மேன். டேய் நான் அவனுக்கு இழுத்தே போகலாம் அவனுக்கு. ஏய் காத்துறான் காத்துறான், காத்து அடிக்குது காத்து அடிக்குது. ஏய் மறு ஜஸ்டிஸு டே தம்பி, யா அடப்பாவி, ஏங்க என்னங்க இது, அவனுக்கு எழுத்து குறைய மாட்டேதுங்க. ஏய் ஓ எழுத்து குறையலைங்க, ஏய் எப்படி நான் அடிக்குது, நான் என்னங்க காமெடி பண்ணுறீங்களே எங்க உட்காந்துட்டு, என்ன அது ஆர்வமாக இருக்கிறது, ஓ அது அங்கே போய் அடிக்கணுமா ஐயா தம்பி, அதர்றா அதர்றா என்னது. ஏய் என்ன உனக்கு புரியல எனக்கு, ஓ இது உடைக்கணும். அட பாவி இவன் ரோபோட் தானே, உடைக்கணும் போல இருக்குங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியே. போடு குத்து 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 குத்து, வாய ஓடிய வாய ஓடிய போடு. எங்க டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு, நேற்று ஒரு நேற்று இல்லை டூ டேஸ் பேக்கு, சிறப்பான ஒரு சம்பவம். என்ன தெரியுமாச்சு, நான் வந்து ஒரு ரூமில் இருந்தேன் ஓகேங்களா,
அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து சரியான சத்தம், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். ஸோ வீட்டில் இருக்க விண்டோ வழியாக பார்க்குறேன், ஒரே சத்தியமாங்க ஒன்றுமே தெரியல ஓகேங்களா, ஃபுல்லாக விண்டோவே ஒயிட் ஆயிடுச்சு, அந்தளவு பிரைட்னஸ்ஸு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா தூரமாக வந்து செம்ம அப்படியே நெருப்பு பற்றி எரிஞ்சு அப்படியே போக வருது. என்னன்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரு, டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சுவலி நிறைய வெடிஞ்சிருக்கு, ஆனால் அப்படி வெடிச்சு அது வரைக்கும் பார்த்தது இல்லை. அந்த ஃபன் என்ன தெரியுமா, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் வெடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், அங்கே வந்து நிறைய செடி இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர், எல்லாம் டோட்டல் ஃபயர், சரியான புகை. அது வந்து கண்டிப்பாக ஒரு என் வீட்டிலேருந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 750 meters இருக்கும். அங்கே வெடிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்மெல் ஓகேங்களா, ஏதோ ஒரு சிலிக்கான் பேர்னிங் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க பார்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாகவும் க்ளோஸில் தான் இருந்துச்சு, ஆனால் அது செம்ம. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அங்கே அந்த அந்த இது இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட், அங்கே மரம்லாம் இது வச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்புறமா அவங்க வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு அது எனக்கு சரியான ஷாக், அந்த சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போலாம் எனக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி செம்ம இதாக வச்சுங்க எனக்கு. அது சவுண்டு வந்து நார்மலாகவே இல்லை, செம்ம சவுண்டு அது, எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டுங்க அது, செம்ம சரியான ஒரு இது ஆயிடுச்சு. ஓகே நம்ம எங்கேயோ போயிட்டோம், ஓகே விடிஜிஸ் பேக் டு தி கேம் அப்படின்ற மாதிரியா, இப்போ நம்ம கேமுக்கு வந்துடலாம். இப்போ என்னது, ஆமாம் இன்னும் இவன் வயிற்று வெளியே எதுவும் லேசர்லாம் உரா, தம்பி இரு தம்பி இரு தம்பி, அட பைய ஏங்க என்னங்க இவன், டேய் என்னது ஏங்க வயிற்று வெளியே எது என்னன்னு அனுப்புறானே. ஓகேங்க, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இருங்க இப்போ இவனை ஜெயிக்கணும்னா ஹீட் பிளாஸ்ட் ஒருத்தனால தான் முடியும். ஏய் ஏய் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஏய் ஏய் ஹீட் பிளாஸ்டே, ஏய் ஏய் ஹீட் பிளாஸ்டே போடே, படுத்தே விட்டானையா. ஓகே ஏய் என்ன மண்டடா அது, ஏய் ஏய் ஏங்க அவன் மண்டையில் அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஐயோ. பட் என்னால் அப்போ அடிக்க முடியல, அது ஒரு கட்சியின் மாதிரி வந்தனால என்னால் அவனை அடிக்க முடியவில்லை. டேய் இரு தம்பி இரு டேய் கொன்றுவா போல இருக்கே தம்பி, இருங்க இப்போ நம்ம அவன் மண்டையில் எப்படியாச்சும் அடி. ஏய் என்னடா அது, ஏங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இவன், டேய் தம்பி இரா ஒரே சரி, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் ஐசே, கடுப்பேற்றா மை காட், வெயிட் பண்ணுறா தம்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வச்சு, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் நண்பர்களே, நீங்கள் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே டே டே இரு 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 மண்டைக்காய்தா, ஏய் என்னங்க இவன் என்னென்னமோ பண்ணுறான், மண்டையை வச்சுலாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறான் பயங்க, ஏய் படுத்துறான் படுத்து விட்டான் ஐயா, இப்போ போடு செத்துறான் எப்படியா, டே எவனா இருந்தாலும் சரி ஒரு நாள் செத்து தாண்டா ஆகணும் என் கையில். ஏய் 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 ஏங்க என்னங்க இது, அவனை போடத்தல் ஏன் பக்குங்க, ஏங்க அவனுக்கு எழுத்தே இல்லைங்க, ஏங்க சீட்டிங்க இதெல்லாம், சே ஏன்னா அடி பண்ணுறானுங்க தெரியல, எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்து மண்டையை உடச்சி சாவர நிலைமைக்கு கொண்டு போனால் தப்பிச்சுட்டானே, செய்யறா இது தப்பிக்கல பக்கு ஓகேங்களா, ஏன்னா அவன் எழுத்து பாரு நீங்களே பார்த்துருக்கலாம், ஃபுல்லாக டவுனில் இருந்துச்சு, ஆனாலுமே அவன் தப்பிச்சிட்டான். டே மண்டை கஷாயம் நீ ரொம்ப தப்பிக்கிற, இப்போ பா நான் என்ன பண்ணுறேன் பாரு, டே 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 ப்ளீஸ்ரா படுத்துடுறா தரையில் படுத்துக்கூடா, படுத்துக்கோ தூக்கம் வரதில்ல, படுத்துக்கோ மண்டையில் அப்படிலாம் பண்ணாத சார், மண்டை வலிக்கும் சார் புரிஞ்சுக்கோங்க சார், படுத்துக்கோங்க சார், ரெஸ்ட் எடுங்க சார், கோயால ரெஸ்ட்டு கேட்குதா ரெஸ்ட்டு, அடியோ ஏங்க என்னங்க இன்னுமே சாவலை, ஏங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க இவனை, சரி வெயிட் பண்ணுங்கள், சம்திங் இஸ் தேர் பக்லாம் இல்லை, நம்ம திருப்பி அடிக்கணும்னு நினைக்கிறேன், இரு திருப்பி படுப்பினியே அது வரை தெரியல எனக்கு, பக் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு, பக்கா இல்லை உண்மையிலே அவனுக்கு வந்து மண்டையில் இன்னும் ஒரு தடவை அடிக்கணுமான்னு தெரில, சரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இன்னும் நம்ம ஓடிட்டே இருக்கலாம், ஏன்னா அப்புறம் சாவடிச்சிடும் போல இருக்குது, ஸோ ஓடிட்டே இருப்போம். டே தம்பி இன்னும் ஒரே ஒரு தடவை படுத்துடுறா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் ப்ளீஸ், ஆனால் பாவி இவன் படுப்பான் மொதல் மண்டையை வச்சே அடிக்கிறானு, டே ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட்ரா தம்பி, படுத்துட்டான்டா போடு அவ்வளோதான், டேய் செத்துடா செத்துடா, எஸ் பட்டே பலே 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 அரே பாய், ஓகே செத்துடா என்ன சொல்றனா வந்து என்னால் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் என் மொமெண்டமை யூ லூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டான், சாவுடா ஏங்க நம்ம கீழே விழ போகிறோம், ஓ நோ இது சொல்கிறான் கிளவ போகிறோம் ஓடுறோம் கிளவா கேட்ச் போடுறா கேட்ச் போடுறானா, ஓ எனக்கு அவன் கண்ணுக்கு தெரில அப்படின்னு துருட்டு கிளவா கேட்ச் போடுறானா பார்த்து வேடிக்கை பார்க்குறான். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ கூட பென் வந்து ஹாப்பி ஆயிடுச்சு, பரவாயில்ல பென் கச்சிடான்னு சொல்லிட்டு கிளம்ப பாருங்களேன், ஏதாவது கட்டி பிடிக்கிறானா பாருங்களேன் வந்து பார்க்குறான், சே பொழச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் டே கிழட்டு கிழட்டு
சரி ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே அந்த ரோபோட் என்ன சொன்ன அப்படின்னா வந்து நீ என்ன தான் அடித்தாலும் எனக்கு வலிக்காது அப்படின்னா, ஆனால் நான் என்ன பண்ண அப்படின்னா வந்து அவனை அடிச்சடிச்சு அவனை வலிக்க வச்சு சாவடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு இவங்களாம் கிளம்ப வந்து சரி கொஞ்சம் வாயை மூடிட்டு வேனுக்கு வா அப்படின்றான். ஏண்டா நீ போய் அடிச்சு காமிடா ஒத்துக்கிறேன். ஓகே ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் கேம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச கேமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி வச்சிருக்காங்க. பட் பென்டன் தெரிஞ்சவங்க பார்த்தாலும் நல்லாதான் இருக்கும். ஸோ ஓகேங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பென்டன் அப்படின்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. நிறைய பேர் வந்து ப்ரோ பென்டன் காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன் ஒரு கேம் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள், நானும் அதை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பட் அது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. சரி ஓகேங்க. ஸோ இதோட நம்ம வந்து பார்ட் 5 அதாவது எண்டிங் ஓகேங்களா பென்டன் எண்டிங்கை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் வாட்சிங் இந்த வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து உங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காம வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். கடைசியில் பாருங்களேன் கம்ப்ளீட் டைமா ஏண்டா கேமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது வந்தா என்ன வரலன்னா என்ன? ஐயோ.